பயிற்சி 3.5 ல அஞ்சாவது சம் பாருங்க sin 4 ஆல்பா 4 tan ஆல்பா 1 minus tan alpha, tan square alpha by 1 plus tan square alpha whole square என நிரூபிங்க ஓகேவா இதிலிருந்து இதை ப்ரூவ் பண்ணாலும் சரி அல்லது இதிலிருந்து இதை ப்ரூவ் பண்ணாலும் சரி ஏன்னா நமக்கு வெறும் சைன் ஃபோர் எக்ஸ் தான் இருக்குது ஃபோர் ஆல்ஃபா தான் இருக்குது அதிலேருந்து இதை கொண்டு வரது கொஞ்சம் சிரமம் நம்ம அதனால் இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம் ஆர்ஹெச்எஸ் எடுத்துடலாம் நாலு டேன் ஆல்ஃபா ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா ரெண்டுக்கு சேர்த்து ஒரு ஸ்கொயர் இப்போ இது என்ன பண்ணுறேன்னா இதில் பாருங்கள் ஸ்கொயர் இருக்குது ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் இருக்குது இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் எடுத்துக்கலாம் அல்லது ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு தடவையும் நம்ம எழுதலாம் நம்ம ரெண்டு தடவை எழுதிடலாம் இப்போ என்னென்னா 4 அப்படியே இருக்கட்டும் இந்த டேன் ஆல்ஃபா எழுதுறோம் பார்த்தீங்களா அதுக்கும் கீழே ஏன்னா இதுவும் பெருக்கல்ல தான் இருக்குது நாலும் இதுவும் பெருக்கல்ல இருக்குது இதுவும் இதுவும் பெருக்கல்ல தான் இருக்குது ஓகேவா அதாவது இது கீழே போட்டு இது பின்னதில் போடாதனால தான் இது எந்த குறியும் போடல பிராக்கெட் போடல பெருக்கல் குறி எதுவும் போடாமல் இருக்காங்க மற்றபடி இப்போ என்னென்னா இது ரெண்டு தடவை எழுதுகிறோம் இது எல்லாமே பெருக்கல் இருக்கிறதுனால நம்ம இதையும் இதையும் கூட கேன்சல் பண்ணலாம் அதனால் நம்ம இதுக்கும் கீழே எழுதிக்கிறோம் ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை ஒன் ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபாவா ஓகே இப்போ 4 வந்து இப்படி உள்ளெல்லாம் பெருக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே பெருக்கல் இருக்குது 4 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 2 பெருக்கல் 2னு பிரிச்சுக்கிறேன் 2 பெருக்கல் 2 டேன் ஆல்ஃபா அதாவது இது பார்த்திங்கன்னா 4 டேன் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு தான் இருக்கேன் ஓகேவா இந்த 4 டேன் ஆல்ஃபாவை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் 2 பெருக்கல் 2 டேன் ஆல்ஃபான்னு எழுதிக்கிறேன் இப்போ பெருக்கணும்னா 4 டேன் ஆல்ஃபான்னு வரும் 2 டேன் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இன்ட்டு 1 மைனஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இப்போ இதனுடைய வேல்யூ என்னென்னா 2 டேன் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஆல்ஃபா இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா 2 டேன் ஏ பை 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் ஏ அதை பார்த்தீங்கன்னா அது சைன் ஏன்னு வரும் சைன் 2 ஏன்னு வரும் இது பாருங்கள் இந்த ஃபார்முலா 2 டென் ஏ பை 1 ப்ளஸ் டென் ஸ்கொயர் ஏன்னு இருக்கிறது சைன் 2 ஏன்னு வரும் ஓகேவா சைன் 2 ஏவை இப்படி எழுதலாம் ஓகேவா இதை நம்ம இதுக்கு மேட்ச் பண்ணி பார்க்குறோம் ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபான்னு போடுறோம் 2 டேன் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் டென் ஸ்கொயர் ஆல்ஃபா வருதா இதுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்போ சைன் 2 ஆல்ஃபா ஓகேவா இதுக்கு தெரியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா காஸ் 2a அந்த வடிவத்தில் இருக்கும் இப்போ காஸ் 2a-ஓட ஃபார்முலா பார்த்திங்கன்னா 1 மைனஸ் டென் ஸ்கொயர் ஏ 1 ப்ளஸ் டென் ஸ்கொயர் ஏ ஏவுக்கு பதிலாக ஆல்ஃபா போட்டு பார்க்கலாம் ஓகேவா இந்த ஃபார்முலாவுக்கு இது மேட்ச் ஆகுதா அப்போ இந்த சைடு எப்படி எழுதுவோம் காஸ் 2 ஆல்ஃபான்னு எழுதணும் இப்போ இந்த லைனை பாருங்கள் இது எப்படி இருக்குன்னா இந்த முன்னாடி இருக்கிற ரெண்டு அப்படியே இருக்கட்டும் சைன் 2a காஸ் 2a இந்த சைன் 2 ஆல்ஃபான் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா 2 சைன் ஆல்ஃபா இன்ட்டு 2 காஸ் ஆல்ஃபா ஓகேவா 2 சைன் ஏ 2 காஸ் ஏ அந்த வடிவத்தில் இருக்கா அப்போ நம்ம எப்படி எழுதுவோம் சைன் 2 ஆல்ஃபான்னு எழுதுவோம் சைன் 2a அதாவது ஃபார்முலா எப்படி சைன் 2a ஈக்குவல் டு 2 சைன் ஏ 2 காஸ் ஏ ஓகேவா ஏவுக்கு பதிலாக நம்ம ஆல்ஃபா போடுறோம் அவ்வளோதான் அப்போ சைன் 2a-னு வரும் சைன் 2 ஆல்ஃபா இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா சைன்
சைன் 4 ஆல்ஃபா, 4 முன்னாடி போடலாம், இங்கேயும் போடலாம். ஆர்ஹெச்எஸ் எடுத்தால் எல்ஹெச்எஸ் வந்துருச்சா, நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதி முடிச்சுருங்க. அதிலே ஆராசம் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 45 டிகிரி எனில் 1 ப்ளஸ் டென் ஏ 1 ப்ளஸ் டென் பி ஈக்குவல் டு 2 என நிறுவுக. ஓகேவா, கொடுத்துருக்கிறது என்ன, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 45 டிகிரி. ஓகேவா, இப்போ நமக்கு இங்கே டேன் டேன் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் ரெண்டு சைடும் டேனால் பிரிக்கலாம். டேன் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டேன் 45 டிகிரி. இப்போ டேன் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலாவோட விரிவாக்கம் என்ன, டேன் ஏ ப்ளஸ் டேன் பி பை 1 மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி ஈக்குவல் டு டேன் 45 டிகிரியோட வேல்யூ 1. டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ஈக்குவல் டு இது இது எல்லாம் வகுத்தலில் இருக்குது, இந்த மைனஸில் இருக்கிறது அந்தாண்ட போனால் ப்ளஸ் அப்படி பார்க்காதீங்க, இது எல்லாமே வகுத்தல், இதெல்லாம் ஒரே நம்பராக பாருங்கள். இப்போ இது எல்லாம் வகுத்தலில் இருக்கிறது அந்த சைடு போனால் பெருக்கல், ஒன்றால் பெருக்குனா அதே வேல்யூ தான் வரும், அதனால் இங்கே இருக்கிறத அப்படி எழுதுறேன், 1 மைனஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி. ஓகேவா, அடுத்து டேன் ஏ ப்ளஸ் டேன் பி மைனஸில் இருக்குது, அதாவது இது எல்லாமே இப்போ, அதாவது இது எல்லாம் சேர்ந்தது ஒரு நம்பர், இது ஒரு நம்பரா, இதுவும் இதுவும் இப்போ மைனஸில் இருக்குது. இப்போ இந்த இது எல்லாம் இது எல்லாம் சேர்த்து ஒரே நம்பராக பாருங்கள், இந்த நம்பர் மைனஸில் இருக்குது, இந்த நம்பர் ப்ளஸ்ல இருக்குது, மைனஸில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டு பக்கமும் 1 கூட்டலாம், ஏன்னா நமக்கு ஆன்சர் 2 வரணும். ஓகேவா, 1 ப்ளஸ் டேன் ஏ ப்ளஸ் டேன் பி ப்ளஸ் டேன் ஏ இன்ட்டு டேன் பி ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1, இந்த சைடும் 1 கூட்டிட்டேன். இப்போ இதை பாருங்கள், 1 ப்ளஸ் டேன் ஏ அப்படியே இருக்கட்டும். இப்போ இது ரெண்டும் பாருங்கள், இது ரெண்டுலேயும் டேன் பி வந்து காமனாக நம்ம பூ வெளியே எடுக்கலாமா, ப்ளஸ் டேன் பி. இப்போ டேன் பி வெளியே போயிடுச்சு, இந்த டேன் பி இருந்த இடத்துல இது வெளியே போயிடுச்சு, அதனால் 1 பெருக்கணும்னா ஓவர் டேன் பி டேன் பி ப்ளஸ் இதில் இந்த ரெண்டு இதுவும் பாருங்கள், இப்போ இதில் டேன் பி வெளியே போயிடுச்சு, அப்போ டேன் ஏ மட்டும் இருக்குமா, பெருக்கி பாருங்கள், ஓவர் டேன் பி டேன் பி டேன் பி இன்ட்டு டேன் ஏ டேன் ஏ இன்ட்டு டேன் பி. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இது 1 ப்ளஸ் டேன் ஏன் இருக்கும், இது இதுவும் பெருக்கல் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இது ப்ளஸில் இருக்குது. ஓகேவா, இது ரெண்டையும் நம்ம ஒரு செட்டை பிரிக்கலாம், 1 ப்ளஸ் டேன் ஏ ப்ளஸ் இதெல்லாம் சேர்ந்தது 1, இப்படி பிரிச்சுங்க, ரெண்டாக பிரிக்கிறோம், இதெல்லாம் சேர்ந்தது 1, இதெல்லாம் சேர்ந்தது 1. ஓகேவா, இப்போ இதெல்லாம் தான் நம்ம என்னத்தை பொதுவாக வெளியே எடுப்போம், 1 ப்ளஸ் டேன் ஏ இதுலேயும் இருக்குது, இந்த லைன்லேயும் 1 ப்ளஸ் டேன் ஏ இருக்குது, அதை பொதுவாக நான் வெளியே எடுக்கிறேன், 1 ப்ளஸ் டென் ஏ பொதுவாக வெளியே எடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்குமா, அதாவது இது ஒரு லைன் இது ஒரு லைன், இது ரெண்டுலேயுமே 1 ப்ளஸ் டென் ஏ பொதுவாக இருக்கிறதுனால ரெண்டுலேயும் இருக்கிறத வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல 1 இருக்குமா, 1 ப்ளஸ் இந்த லைனில் 1, ஏன்னா இருந்தது ஃபுல்லாக வெளியே வந்துருச்சுன்னா அந்த இடத்துல 1 போடுவோம். இப்போ 1 ப்ளஸ் டென் ஏவையும் 1 இருக்குன்னா ஓர் 1 ப்ளஸ் டென் ஏ 1 ப்ளஸ் டென் ஏ ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் டேன் ஏ வெளியே போயிடுச்சு, மீதி இருக்கிறது டேன் பி இருக்கும் ஈக்குவல் டு 2. இப்போ பெருக்கி பாருங்களேன், இது எல்லாத்தையும் எடுத்து இதோட பெருக்கினா ஓர் 1 ப்ளஸ் டேன் ஏ 1 ப்ளஸ் டென் ஏ 1 ப்ளஸ் டேன் ஏவையும் டேன் பியும் பெருக்கினீங்கன்னா 1 ப்ளஸ் டென் ஏ டேன் பி. ஓகேவா, ஈக்குவல் டு 2 பாருங்கள், கொஸ்டினில் கேட்ட மாதிரியே 1 ப்ளஸ் டென் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் டென் பி ஈக்குவல் டு 2